ओम तत्सत् परब्रह्मणे नमः। ओम तत्सत् परब्रह्म गुरुवे नमः। आनुमुगन आरुमुगन अंबिके पुन्नम बलवन ஞான குருவானியை உள்நாடு உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மொழி வேரியன் அலையின் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் வானவர் அசமான் தொடர்பினால் உலகோர் வலுத்தரும் அன்னி ஐங்கரணி வானவர் அதனமணி அறிமுகனை மாசரே குற்றவாள் இறையை வானவர் முதுவன் பாலன வளவன் வணங்கு நெல் திருமலை மாதை வானவர் அதனா முத்திராமேச வல்லலை வணங்கி வாழ்த்திடுவான் உருவாய் அருவாய் உலவாய் இளவாய் மறுவாய் மலராய் மணியாய் ஊனியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகனே ஐவரைப் பொருளும் நான்கு கரணமும் குணங்கள் மூன்றும் செய்வினை இரண்டும் ஒன்றி யாவரும் திகைப்பன் என்ற பொய்யுருள் அகலஞான பொருகதிர் விரித்த புத்து கைவளர் ஆலீசம் கண்கண்ணனை கருத்தும் வைப்பான் திருச்சிற்றம்பலம். நாம் இப்பொழுது கீதாச்சார தாலாட்டு என்ற சாஸ்திரத்தை இந்த நூலை நம்ம பார்த்துட்டு வர்றோம். கீதையினுடைய சாரம், பகவத்து கீதையினுடைய சாரம், அதுதான் கீதாச்சார தாலாட்டு. இது எதுக்கு? கீதையில் பகவத்து கீதையில் கர்ம பக்தி ஞானத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதை திரு வெங்கடநாதர் ஞானத்தை மட்டும் எடுத்து நமக்கு கீதாச்சார தாலாட்டாக அருளியிருக்கிறார். அதை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். எதுக்கு ஞானத்தை பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால், தன்னை யாருன்னு அறியாமல் இருக்கிறது அஞ்ஞானம், தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிறது ஞானம். அப்படிப்பட்ட ஞானத்தை நமக்கு திரு வெங்கடநாதர் கீதாச்சார தாலாட்டாக நமக்கு அருளியிருக்கிறார். இதை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். சென்ற வகுப்புல பரோட்ச ஞானம், பரோட்சம் அபரோட்சம் எது பகுத்து உழைக்க வேண்டும் என்ற திரோகம புத்தி நன்றாய் தெளியும்படிக்கு எனவே அப்படிங்கிற செயல் வரைக்கும் நம்ம பார்த்தோம். பரோட்ச ஞானம்னா என்ன, அபரோட்ச ஞானம்னா என்ன? என்னுடைய புத்தி வந்து நல்லா அறியாமல் இருக்கிறது, எது பரோட்ச ஞானம்னு தெரியல, இது அபரோட்ச ஞானம்னு தெரியல. அப்படி என்னுடைய புத்தி தெளிவில்லாமல் இருக்கிறது, அது நன்றாக தெளியும்படிக்கு சந்தேகமில்லாமல் தெளிவடையும் பொருட்டு பகுத்து உரைக்க வேண்டும். இந்த இரண்டினுடைய தன்மைகளையும் நீங்கள் பிரித்து கூறி அருள வேண்டும் என்று அர்ஜுனன் கேட்டு. பரோட்ச ஞானம்னா என்ன, அபரோட்ச ஞானம்னா என்ன அப்படிங்கிறது தெரியும். அதை நம்ம விளக்கம் பார்க்கலாம். அடுத்து அதுக்கு பகவான் பதில் சொல்றார். 46வது செய்யுள் பகர்ந்த சத்த ஞானம் பரோட்சம் அனுபவத்தால் அகம் பிரமம் என ஞானம் அபரோட்சம் என்ற ஒரு பகர்ந்த சத்த ஞானம் பரோட்சம் அனுபவத்தால் அகம் பிரமம் என ஞானம் அபரோட்சம் என்ற வரும் பகர்ந்த சத்த ஞானம் அப்படிங்கிறார்.
ஞான உபதேச அறிவு அது பகந்த சத்தம் ஞானம் குரு வந்து சொல்லியிருக்கிற உபதேசம் பண்ணியிருக்கிறார் அப்புறம் வேதாந்த சாஸ்திரத்தினுடைய அறிவு இந்த ரெண்டுக்கும் பகந்த சத்தம் ஞானம்னு பேர் குரு விட்டு நம்ம வேதாந்தத்தை கேட்டிருக்கோம் சாஸ்திரத்தின் மூலமாக வேதாந்தத்தை நம்ம படிச்சிருக்கோம் இந்த அறிவுக்கு வந்து பரோட்ச ஞானம்னு பேர் குருட்ட கேட்கறது வேதாந்தத்தை கேட்கறது வேதாந்த நூல்களை படிக்கிறது இதுக்கு பரோட்சம்னு பேர் பரோட்ச ஞானம்னு பேர் அனுபவத்தால் அனுபவத்தால் அப்படிங்கிறது விஜயான தியான அப்பியாச முதிர்ச்சியா இந்த இடத்துல அனுபவங்கிறது எதுல வருதுன்னு கேட்டா விசாரணை பண்ணணும் ஆத்மா எது அனாத்மா எது எது நித்தியம் எது அநித்தியம் எது நான் எது நான் அல்ல இதுவெல்லாம் நம்ம விசார எது சித்து எது சடம் என்ற விஷயத்தை நம்ம விசாரணை பண்றதுக்கு விசாரணம்னு பேர் விசாரணை பண்ண பிறகு ஒரு தீர்வு உண்டாகும் ஒரு தீர்வு கிடைக்கும் எது ஆத்மா எது அனாத்மான்னு நமக்கு தெரியும் தெரிஞ்ச பிறகு அனாத்மாவினிடத்துல புத்தியை விட்டுட்டு ஆத்மாவினிடத்துல புத்தியை வச்சிருக்கிறதுக்குத்தான் தியானம்னு பேர் இந்த இடத்துல எது உச்சாரணம் பண்ணி ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிட்ட ஆத்மாவில் புத்தியை வச்சிருக்கணும் அதாவது நினைப்பு வச்சிருக்கணும் அனாத்ம விஷயங்கள்ல நினைப்பை விட்டுறணும் அசத்தான விஷயத்துல நினைப்பை விட்டுறணும் சத்தாகிய ஆத்மாவினிடத்துல நினைப்பு வச்சிருக்கணும் இதுக்குத்தான் தியானம்னு பேர் இந்த ஆத்மா அனாத்மான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விசாரணை பண்றதுக்குத்தான் விசாரணைன்னு பேர் விசாரணை பண்ணிட்டு நம்ம முடிவு எடுத்துக்கிட்டோம் 36ல 35 அனாத்மா ஆத்மா ஒண்ணுது பிரம்ம ஒண்ணுது நித்தியம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் 35 அனாத்மா ஆத்மாவாக பிரம்மம் வந்துட்டு ஆத்மா அதாவது தத்துவம் அப்படின்னா உண்மைன்னு அர்த்தம் 36 தத்துவம் சொல்றமே அது உபச்சாரம் தத்துவங்கிறது ஆத்மா உண்டையும் தத்துவம் பிரம்ம உண்டையும் தத்துவம் 35 அதத்துவம் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதெல்லாம் முதல்ல ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் 35 அதத்துவம் ஆத்மாதான் நித்தியம் இதை தெரிஞ்ச பிறகு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் இது ஆத்மா அதாவது இதே நான் சச்சிதானந்த ஸ்வரூபந்தே நான் இவையெல்லாம் நானே தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நல்லா தெரிஞ்ச பிறகு அதன் இடத்துல வந்து நம்ம தியானம் பண்ணுறோம் அசத்தில் எம்மட்டும் உண்டு அம்மட்டும் பராமுகமாயினார் அப்படிங்கிறார் நிசத்தில் உள்வழி பார்வையா இப்படி நிரந்தர பழக்கத்தால் அப்படின்னு ஒரு கைவல்யத்தில் சொல்கிறார் அசத்தில் வந்து அசத்தான 35 தத்துவத்திலையும் பராமுகமாக இருக்கணும் அதாவது நினைக்கக்கூடாது அந்த நினைப்பு வரக்கூடாது அப்புறம் உள்ளி பார்வையாய் அப்படின்னா ஆத்மாவின் இடத்துல நம்ம நினைப்பு வச்சுக்கிட்டே இருக்கணும் இதுக்குத்தே தியானம்னு பேர் இந்த இடத்துல அந்த விசாரணையை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் தியானம் பண்றோம் அதனால நமக்கு அப்பியா அதுக்குத்தான் தியானம் பண்றதுக்கு பேரு தான் அப்பியாசம் முயற்சி பயிற்சி இப்படியே பண்ணிக்கிட்டே விசாரணை பண்றோம் தியானம் பண்றோம் இப்படியா முயற்சி பண்ணிக்கிட்டு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இதனுடைய முதிர்ச்சியினால இதனுடைய பக்குவத்தினால அகம்பிரம்மம் வேணும் ஞானம் அபரோட்சம் என்றவரோ
நானே பிரம்மம் என்று உண்டாகின்ற அறிவு இருக்கே அதுக்குத்தான் அபரோட்ச ஞானம்னு பேர். நானே பிரம்மம் என்று இருக்கின்ற அந்த அறிவுக்குத்தான் அபரோட்ச ஞானம்னு பேர். பரோட்சம்னா தெரிஞ்சுக்கிட்டோம், வேதாந்தத்தை கேட்கிறோம், வேதாந்தத்தை படிக்கிறோம், இதுக்கு பரோட்சம். படிச்சதை வந்து ஆத்மாதான் அனாத்மாவான்னு விசாரணை பண்ணி ஒரு முடிவுக்கு வர்றோம். முடிவுக்கு வந்த பிறகு ஆத்மாவினிடத்துல நினைப்பு வச்சிருக்கிறோம், அனாத்மாவினிடத்துல நினைப்பை விட்டுறோம். இதுக்குத்தான் தியானம்னு பேர். இப்படி ரொம்ப நிரந்தரம் நெடுங்காலம் விசுவாசத்தோடு அபியாசம் பண்றோம். அப்படி பண்றதுக்கு அபியாசம்னு பேர், பயிற்சின்னு பேர். இப்படி பயிற்சினால நமக்கு ஒரு நானே பிரம்மம் என்கின்ற அந்த ஒரு ஞானம் உண்டாகும், அந்த அறிவு உண்டாகும். அதுக்குத்தான் அபரோட்ச ஞானம்னு பேர். அதாவது அதாவது வேதம் வந்து சப்த வடிவாக இருக்கிறது. வேதத்துக்கு வேதம் சுருதி எல்லா கிழவி சப்தம் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அதனாலதான் அதுக்கு சப்த ஞானம்னு பேர். அதாவது வேதம் வந்து சப்த வடிவமாக இருக்கிறது, அதனால அதுக்கு சப்த ஞானம்னு பேர் வேதத்துக்கு. அதத்தை பகந்த சப்த ஞானங்கிறார். ஆகமம் சுருதி வேதம் எழுதா கிழவியெல்லாம் சொல்லலாம். அது சப்த வடிவமாக இருக்கிறது. இது வேதம். குரவன் வாக்கியத்தால் தன்னை குறிதலால் பரோட்ச ஞானங்கிறார் அப்படின்னு கைவல்யத்தில் சொல்றார். குருவன் மூலமாக கேட்கறதுக்கு குரவன் வாக்கியத்தால் தன்னை குறிதலால் பரோட்ச ஞானம். இங்கு பகர்ந்து என்ற பதம் குரவன் உபதேச ஞானத்தை குறிக்கின்றது. இருக்க பகர்ந்த அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது குரு வந்து உபதேச ஞானத்தை சொல்றதுக்கு பகர்ந்தன்னு அர்த்தம் அந்த இடத்துல அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சொர்க்கம் இருக்குது, பத்தாவது ஆள் இருக்கிற அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சொர்க்கம் இருக்கு, இது வந்து பரோட்சம்ங்க, கேள்வி ஞானங்க, சாஸ்திரத்தை சொல்லியிருக்க அவ்வளவுதான். சொர்க்கம் இருக்கு, இந்திரலோகம் தேவலோகம் அப்படி இருக்குன்னு சொல்றது பரோட்சம் ஞானம். பத்து பேர் ஆத்த கடந்தானு, ஆத்த நீங்கி கடந்து போன பிறகு ஒருத்தர் எண்ணி பார்க்கிறேன், ஒன்பது பேர் இருக்க பத்து ஒருத்தரை காணா, பத்தாவதால காணா, வழிபோக்கு வர்றேன், என்ன அழுகிறேன்னு கேட்குறேன். பத்து பேர் வந்து ஒன்பது பேர் இருக்க ஒருத்தனை காணாமன்னு சொல்கிறேன். அந்த வழிபோக்கம் வந்து நல்ல மனுஷன், உள்ளத உள்ளபடிக்கு நல்லா சொல்கிறேன், பத்தாவதால் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல பத்தாவதான இருக்கிறான்னு சொல்றான், அது பரோட்ச ஞானம். யாரும் இன்னும் காமிக்கல, அது பரோட்ச ஞானம். சொர்க்கம் இருக்குங்கிறது பரோட்ச ஞானம். இன்னொன்னு எடுத்துக்கலாம், கடவுள் இருக்கிறாருங்கிறது ஒரு பரோட்ச ஞானம். கடவுள் இருக்கிறாருங்கிறது ஒரு பரோட்ச ஞானம். அப்ப
பிரம்மம் இருக்கிறது அப்படின்னு சொல்றது பரோட்ச ஞானம். அதுதான் நான் தெரிஞ்சுக்கிறது அபரோட்ச ஞானம். சொர்க்கம் இருக்குது, பத்தாவது நபர் இருக்கின்றான், கடவுள் இருக்கிறார், பிரம்மம் இருக்கிறது அப்படின்னு சொல்றது பரோட்ச ஞானம். அப்புறம் விசாரணைன்னா என்ன சொல்றார், விசாரணைன்னா எது ஆத்மா அனாத்மாங்கிற குருமூலமா கேட்டதை கொண்டு விசாரித்ததுக்கு நான் விசாரணைன்னு பேர். இது ஆத்மா அனாத்மான்னு விசாரிக்கிறது. அந்த விசாரித்து தெரிந்த பிறகு அந்த ஆத்மாவையே இடைவிடாமல் அர்த்தத்தோடு கூடி நினைப்பதுக்கு தியானம்னு பேரு. அர்த்தத்தோடு கூடி நினைக்கிறோம் பிரம்மத்தை, அதுக்குத்தான் பிரம்மாகார விருத்தின்னு பேரு. நானே பிரம்மன், பிரம்மமே நான் என்று நினைக்கிறதுக்கு ஓதப்புரோத பாவனின்னு பேரு. நானே பிரம்மம், பிரம்மமே நான், நான் ஆத்மாவாக நானே பிரம்மமாக இருக்கிறேன், பிரம்மமே நானாக ஆத்மாவாக இருக்கிறேன் அப்படின்னு மாறி மாறி சிந்திக்கிறது, இதுக்கு ஓதப்புரோத பாவனின்னு பேர். இதுக்கு தியானம்னு பேர், நிர்குண தியானம்னு பேர். விசாரணை பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆத்மா எதை அனாத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டோம், எது தத்துவம் எது அதத்துவம்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த தத்துவ பொருளையே இடைவிடாமல் நினைக்கிறோம், அதுதான் நானே பிரம்மம், பிரம்மே நான் என்று நினைக்கிறோம், இதுக்கு ஓத புரோத பாவனைன்னு பேரு, இதுக்குத்தான் தியானம்னு பேரு, நிர்குண தியானம்னு பேரு. இப்படி பண்ணி கொண்டு இருக்கும்போது, அபியாசம் பண்ணும்போது, பயிற்சி எடுக்கும்போது நமக்கு விஜார ஜன்ய ஞானம் அந்த கர்மத்தில் உற்பத்தி ஆகும். மனசில் வந்து ஒரு ஞானம் பூரிப்பு உண்டாகும். ஆமாம், நான் பிரம்மந்தேன் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் உண்டாகும். அதுக்குத்தான் விஜார ஜன்ய ஞானம்னு பேர். விஜாரணத்தினாலையும் அபியாசத்தினாலையும் தியானத்தினாலையும் இடைவிட அபியாசத்தினாலையும் இந்த விசார ஜன்ய ஞானம் உற்பத்தியாகும். அதுக்குத்தான் அபரோட்ச ஞானம்னு பேரு, அதுக்குத்தான் அபரோட்ச ஞானம்னு பேரு. அப்படிங்கிற கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அகம் பிரமம் என் ஞானம் அபரோட்சம் என்றவரும் அந்த கர்மத்தில் மனசில் வந்து அப்படி உதயம் ஆகும். அதெல்லாம் கிடையாது, நான் வந்து பிரம்மன்னே, நான் உடம்பு கிடையாது, பஞ்ச கோஷங்களை நான் கிடையாது அப்படிங்கிற உள்ள ஒரு உணர்வு உண்டாகும். அது விசாரணத்தினாலையும் உண்டாகும். விசாரணத்தினால ஜன்யம் உற்பத்தியாக கூடிய ஞானம் அதுதான் அபரோட்ச ஞானம்னு பேர். சரி, பிரம்மம்னா என்ன அப்படிங்கிறது லேசாக பார்க்கலாம். பிரம்மம்னா பெரும் பொருள்னு அர்த்தம், பெரிய பொருள். அதை விட பெரிய பொருள் எதுவும் கிடையாது. பஞ்சபூதங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும், இருக்கிறதுல பெருசு ஆகாயம். காற்று ஒரு அளவுக்குத்தான் இருக்கு, நெருப்பு ஒரு அளவுக்குத்தான் இருக்கு, தண்ணி மண்ணெல்லாம் ஒரு அளவுக்குத்தான் இருக்கு. ஆகாயம் எங்கு இருக்கு? ஆகாயத்தை காட்டிலும் பெரும் பொருள் சுத்தாகாசம், அதுதான் பிரம்மம். அது பிரம்மம்னா அதே பெரும் பொருள் பேரு. அதுக்கடுத்து அது சர்வத்துக்கும் சாட்சியாக இருக்கிறது. சர்வம்னா இந்த ஜக ஜீவ பர அனைத்துக்குமே சாட்சியாக இருக்கிறது பிரம்மம். ஜகம்னா ஜகத்து உலகம், ஜீவன்னா ஜீவராசிகள் ஜீவர்கள் எல்லாம், பரம்னா ஈஸ்வரன், இவைய எல்லாமே வந்து பிரம்மத்தினிடத்துல ஒரு கற்பனையாக தோன்றி இருக்கிறது.
பிரம்மத்தினிடத்துல கற்பனையாக தோண்டி இருக்கிறது. அந்த ஜெகஜீவபலன் அனைத்தையுமே வந்து சர்வ சாட்சியாக இருந்து அறிகின்றது. அது சாட்சியாகத்தே இருக்கு. அது எதுலேயும் இன்வால்வ் ஆகிறது இல்லை, எதுலேயும் போய் பற்றுவது இல்லை. அது சச்சிதானந்தமாக இருக்குது. அது வியாபகமான பொருளாக இருக்கிறது. வியாபகம்னா எங்கும் விரிந்திருக்கிறது, எங்கும் பறந்து இருக்கிறது ஆகாயம் போல. அதுதான் பிரம்மம். அதாவது சஜாதிய விஜாதிய சுபகத பேத ரகிதமாக இருப்பது பிரம்மம். இதனுடைய லட்சணம்லாம் ஓரின பேதம். அதாவது சஜாதியம்னா ஓரின பேதம்னு பேர். மரத்துக்கு மரம் உள்ள பேதம். மாமரம் இருக்கு, பலாமரம் இருக்கு, இதுவெல்லாம் மரத்துக்குள்ள பேதம். தன்னின வேற்றுமை, ஓரின பேதம், எல்லாம் மறந்தேன். மாமரமும் மறந்தேன், பலாமரமும் மறந்தேன், ஆனால் இதுக்குள்ள பேதம் இருக்கு. வேற்றின விஜாதிய பேதம், வேற்றின பேதம், அதாவது மரத்துக்கும் கல்லுக்கும் உள்ள பேதம். மண் மரம் வேற, கல் வேற, இது வேற்றின பேதம். சுவகத பேதம், உறுப்புகளின் பேதம். உதாரணம் மரம் இருக்கு, அதில் இலை இருக்கு, காய் இருக்கு, கிளைகள், இவைகள்லாம் பேதமாக இருக்கு. மரம் இருக்குல்ல, வேர் இருக்கு, கிளி இருக்கு, இலை இருக்கு, பூ இருக்கு, காய் இருக்கு, இப்படி எல்லாம் இதெல்லாம் உறுப்புகளினுடைய பேதம், பேதமாக இருக்கிறது. இதுக்குதான் சுவகத பேதம்னு பேர். அந்த மூணு பேதமும் இல்லாமல் இருப்பது எதுவோ அதுவே பிரம்மம். பிரம்மம் வந்து இந்த மாதிரி பேதங்கள்லாம் கிடையாது. சஜாதிய பேதம் கிடையாது. எப்படின்னு கேட்டா, பிரம்மத்துக்கு வேறாக சத்தியமான பொருள் ஒன்று கிடையாது. அதனால சஜாதிய பேதம் இல்லை. பிரம்மத்துக்கு வேறாக சத்து பொருள், சத்துமே இருக்கிறது. பிரம்மத்துக்கு வேறாக சத்து இல்லை, பிரம்மாவுடைய சத்து அது இருக்கு. ஜெகஜீவபரம் இல்லை, அனித்தியம். ஆனால் இருக்கிறது இல்லைன்னு நமக்கு தெரியுது. இருக்கிறது இல்லைன்னு சொல்றோம், அது சத்து கிடையாது. இது ஜெகஜீவபரம் சத்து கிடையாது, இருப்பு கிடையாது, ஆனால் இருக்கிற மாதிரி தெரியுதே. இது வேடாரிய சத்துன்னு பேர். ஒருக்காருக்கும் ஒருக்கா இருக்காது, அது வேடாரிய சத்து. எப்போது இருக்கிறதும் பரமாத்திய சத்துன்னு பேர். அதனால சத்திய வஸ்து ஒண்ணு ஒண்ணுமே இருக்கு. இந்த சத்து, இந்த ஜெகஜீவ பரங்கிறது இல்லை. ஞானம் வந்த பிறகு நமக்கு இல்லைன்னு தோணும், அது வரைக்கும் தோன்றிக்கிட்டே இருக்கும். ஆத்மயானம் எப்போ வருதோ அப்பத்தே நமக்கு வந்து ஜகத்து, ஈஸ்வரன், ஜீவர்கள், இவர்கள் எல்லாம் நமக்கு சத்தியமாகத்தையும் தெரியும். ஞானம் வந்த பிறகு சத்தியமாக தெரியாது. அதனாலதான் அது வந்து சத்து இல்லைங்கிறது. வியாபாரிய சத்துல சேர்த்துக்கலாம், பரமாத்திய சத்துல கிடையாது, வராது. எப்போதும் இருக்கிறதும் பரமாத்திய சத்து. பிரம்மாவுடைய பரமாத்திய சத்து, ஆத்மாவுடைய பரமாத்திய சத்து. அந்த பிரம்மத்தினிடத்துல இன்னொரு சத்து இருந்தாத்த இதை இந்த இன்னொரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மாமரம் இருக்கு, பழம், மரத்துக்கு மரம் பேதம் சொல்றோம்ல. இந்த மாதிரி இன்னொரு சத்திய வஸ்து இல்லாததுனால நம்ம இதை வந்து சொல்ல முடியாது. சஜாதிய பேதம் இல்லை. ரெண்டு பொருள் இருந்தாத்தையும் பேதம் சொல்ல முடியும். சத்து பொருள் ஒன்றுமே இருக்கு, அதனால பேதமே கிடையாது. அது சஜாதிய பேதம் இல்லை பிரம்மத்துக்கு. பிரம்மத்துக்கு வேறான மாயை இருக்கிறது என்றால்
அந்த மாயை பிரம்மத்தினுடைய சக்தியா? சரி, மாயையும் ஒன்று இருக்கு, பிரம்மத்தினிடத்துல மாயையும் இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாயை எது? பிரம்மத்தினுடைய சக்தி. எனவே மாயை பிரம்மத்துக்கு அந்நியமாக இல்லை. மாயை இருக்கே அது பிரம்மத்துக்கு அந்நியமா இல்லை. ஒரு ஒரு இந்திரஜாலமா காமிக்கிறேன், ஒரு மாயாவி, மாயாவி இந்திரஜாலம் காமிக்கிறேன். காமிக்கும் போது நமக்கு பொருள்லாம் தெரியுது. அந்த மாயாவி கிட்ட இருக்க சக்தி இருக்கு, அந்த சக்தியை கொண்டுதான் இந்திரஜாலம் காமிக்கிறேன், இந்திரஜாலம் காமிக்கிறேன். ஆனா அந்த இந்திரஜாலம் இருக்கு, அந்த சக்தி வந்து அந்த மாயாவிக்கு அந்நியமா இல்லை, அவங்கிட்டதான் அந்த சக்தி இருக்கு. அது போல பிரம்மத்தினுடைய சக்தியில மாயை, அதனால பிரம்மத்துக்கு அந்நியமாக மாயின்னு கிடையாது. அதனால விஜாதிய பேதம் இல்லை, பிரம்மத்துக்கு வேறாக ஒண்ணு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். பிரம்மத்துக்கு உறுப்புக்கள் அவயவங்கள் இல்லாதபடியினால அதுக்கு சுபகத பேதம் இல்லை. பிரம்மத்தை ஜெகஜீவபரம் அனைத்துமே அனைத்துக்கும் சாட்சியாக இருக்கிறது. இது பிரம்மத்திலிருந்து இது தோன்றியிருக்கு. ஜெகஜீவபரம் அனைத்துமே வந்து ஒரு பொய்யாக தோன்றுகிறது. அதனால இதுக்கு வந்து பிரம்மத்துக்கு உறுப்புகள் நம்ம சொல்லக்கூடாது. ஒரு மாய தோற்றம், ஜெகஜீவபரம் அனைத்தும் ஒரு மாய தோற்றம். கண்ணுக்கு தெரியறது மாய தோற்றம்ங்கிறாங்க. ஜெகஜீவபரம் தான் கண்ணுக்கு தெரியுது, இந்திரியங்களுக்கு புரியுது, மனசனால அறிய முடியுது. அப்படிப்பட்ட இந்த ஜெகத்தையும் ஜீவனையும் ஜீவராசிகளையும் ஈஸ்வராதிகளையும் பொய்யென்று சொல்லுகிறது சாஸ்திரம். மனதுக்கோ இந்திரியத்துக்கோ கண்ணுக்கோ புரியாதது எதுவோ, அதனால அறியப்படாதது எதுவோ அதுதான் ஆத்மா பிரம்மம்னு சொல்லுது, அதுதான் சத்தியம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட கண்ணுக்கு தெரியறத பொய்யென்றும் கண்ணுக்கு தெரியாத உண்மைதென்றும் சொல்லுகிறது சாஸ்திரம். அதுதான் உண்மை. விசாரணை பண்ணி பார்க்கும்போது அதுதான் உண்மை. பொய்யை பொய்யும் கூட நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஆனா உண்மையையும் ஒண்ணு இருக்குங்கிறது தெரியறது கடினம். இதெல்லாம் ஒரு காலத்தில் இருக்கு, ஒரு காலத்தில் இல்லாதனால பொய்யன்னு ஒருத்தர் ஏத்துக்கிறலாம், ஆனா பிரம்மம்னு ஒண்ணு இருக்குன்னு ஏத்துக்கிறது கடினம். அதுதான் ஏத்துக்கிறது தான் ஞானம். பிரம்மம் இருக்க போயிட்டு இந்த ஜெகஜீவபரம் இருக்கு. பிரம்மம் இல்லைன்னா இதெல்லாம் இருக்காது, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கட்டளை இருக்குன்னா கொத்தனார் ஒருத்தர் இருந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறோம். கொத்தனார் இருக்க போயிட்டு கட்டளை உருவாயிருக்கு. அதே போல ஜெகஜீவபரம் உற்பத்தி ஆயிருக்குன்னா அதை உற்பத்திக்கு காரண கர்த்தா ஒருத்தர் இருந்திருக்கிறான், அதுதான் பிரம்மம். அது இருக்க போது ஜெகஜீவபரம் உற்பத்தி ஆயிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதனிடத்துல சத்தியம் புத்தி வராது. பிரம்மந்தே சத்தியம் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். சரி, இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? பிரம்மம் வந்து பெரும்பொருள், ஜஜாதிய விஜாதிய சுகத பேதம் இல்லாமல் இருப்பது பிரம்மம், தன்மை வேற்றுமை, வேற்றுமை வேற்றுமை, உறுப்புகளின் வேற்றுமை, இப்படியெல்லாம் பிரம்மத்துக்கு இல்லை அப்படின்னு பார்த்தோம். ஆனா அந்த பிரம்மம் இருக்க போது ஜெகஜீவபரம் இருக்கிறது, இதன் ஏவலாரிய சத்தாக இருக்கிறது, பிரம்மம் பரமாத்திய சத்தாக இருக்கிறது. அந்த பிரம்மந்த நான் தெரிஞ்சு தியானம் பண்ணணும்,
அதுக்குத்தான் அபரோட்ச ஞானம்னு பேரு அப்படிங்கிறத பார்த்தோம். இதுக்கு அடுத்து தான் பிரம்மம் என்று அறிந்தும் தனுவை தான் என்ற புத்தி ஏன் போக இல்லை, அதை எனக்கு அறியா புகழுமான. தான் பிரம்மம் என்று அறிந்தும் தனுவை தான் என்ற புத்தி ஏன் போக இல்லை, அதை எனக்கறிய புகழுமென. 47வது செய்யல். அர்ஜுனன் கேட்கிற, நான் பிரம்மம்னு தெரிஞ்ச பிறகு உடம்பு தனுனா தனுவை தான் என்ற புத்தி, உடம்ப நாங்கிற புத்தி ஏன் போட மாட்டேங்குது, எனக்கு அறிய புகழ்மன. சச்சிதானந்த சுரூபமாகிய பரம்பொருளை எனது நிசஸ்வரூபம், என்னுடைய நிசஸ்வரூபம் உண்மையான வடிவம் நான் யார் அப்படின்னா, சச்சிதானந்த சுரூபமாகிய பரம்பொருளே நான் அப்படிங்கிறது தான் என்னுடைய உண்மையான வடிவம் அப்படிங்கிறார். என்று அறிந்தும் நான் அபரோட்சமாக உணர்ந்தும், நான் அபரோட்சமாக உணர்ந்தும் தனுவை தான் என்று குத்தி ஏன் போக இல்லை. இந்த தோள சரீரம், சுக்கும சரீரம், காரண சரீரம், அதாவது பஞ்சகோஷங்களில் நான்கிற புத்தி, நான் நான்கிற புத்தி, ஆத்மாதான் புத்தி, தேகாத்ம புத்தி ஏன் போக இல்லை, யார் காரணத்தினால நீங்கவில்லை. ஆத்மாவை நான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு, பிரம்மன் நான் என்று தெரிஞ்ச பிறகு உடம்புல நான்கிற புத்தி ஏன் போகலை அப்படின்னா அர்ஜுனுடைய கேள்வி. அதை எனக்கு அறியும் புகழும் என, அந்த காரணத்தை எனக்கு நீங்கள் சொல்லணும். பிரம்மத்தில் நான்கிற புத்தி, தேகத்தில் நான் அணுங்கிற புத்தி, இது எப்படி சாத்தியமாகும், இந்த உடம்பு நான்கிற புத்தி எப்போ போகும், ஏன் இன்னும் நீங்களை ஆத்மாவத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன்ல, ஆத்மாவே நான் தெரிஞ்சுக்கிட்டு உடம்ப நாங்கிற புத்தி ஏன் போகலை அப்படின்னு அர்ஜுனனுடைய கேள்வி. அதை எனக்கு அறிய புகழும் என நீங்கள் தயவு செய்து சொல்லணும் என்று அர்ஜுனன் பகவானை பார்த்து கேட்குறேன். ஆத்மாவே நான் தெரிஞ்சுக்கிட்டு அதோட முடிச்சுக்கிற வேண்டியதானே, ஆத்மாவை நான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ உடம்பு நாங்கிற புத்தியும் ஏன் போக மாட்டேங்குது அப்படின்னு அர்ஜுனனுடைய கேள்வி. அதுக்கு சொல்றார் 48வது செயல், கேள்வியினால் மனமத்தால் கிளர்ந்த யோகங்களினால் ஆபிரமத்து அனுபவம் வந்தது தீரும் என்றவரோ. கேள்வியினால் மனமத்தால் கிளர்ந்த யோகங்களினால் ஆள் பிரமத்து அனுபவம் வந்தது தீரும் என்றவரோ. கேள்வியினால், கேள்வியினால் சிரவணத்தினால், மனனத்தால் மனனத்தினாலும், கிளர்ந்த யோகங்களினால் விளங்குகின்ற நிருத்தியாசனத்தினாலும் பிரமத்து அனுபவம், பிரத்யேகபின்ன பிரமமானது ஆள் அனுபவம் வந்து அழுந்திய, அதாவது திடமான திட அபரோட்ச ஞானம் உண்டானபின் அது தீரும், தேவன் ஆங்கிற புத்தி போகும், நிவர்த்தியாகும், தேகாத்ம புத்தி நிவர்த்தியாகும் என்றவரோ என்று கூறியல்ல பகவானோ. அதாவது கேள்வியினா மனமத்தா கலந்த யோகங்களினா, கேள்வினாக்கு சிரவணம்னு அர்த்தம், மனநம்னா மனநம்னு அர்த்தம், கிளர்ந்த யோகங்கிறது நிருத்தியாசனம், சிரவணம் மனநம் நிருத்தியாசனம், கேள்வி மனநம் கிளர்ந்த யோகத்துக்கு சிரவணம் மனநம் நிருத்தியாசனம்னு பேர்.
தமிழ்ல கேட்டல் சிந்தித்தல் தெளிதல், கேட்டல் சிந்தித்தல் தெளிதல். இதுக்கு தான் சிரவண மனன நிதித்தியாசனம்னு பேர். அப்படி இந்த மூன்று நாளையும் அந்த பிரம்ம பிரத்யேக பின்ன பிரமமானது அழுந்திய அனுபவ திடமான திட அபரோட்ச ஞானம் உண்டான பின்ன தேக நரங்கிற புத்தி தேகாத்ம புத்தி நிவர்த்தியாகும் என்று கூறி அருளே பகவானோ. தேக நாங்கிற புத்தி சிரவண மனோனம் நிதித்தியாசனத்தினால ஆள் பிரமத்து அனுபவம் நானே பிரம்மங்கிற நிச்சயத்தன்மை வந்த பிறகுதான் திடமான அபரோட்சம் உண்டான பிறகு தேக நாங்கிற புத்தி தேகாத்ம புத்தி அப்பத்தை நிவர்த்தி ஆகும் என்று கூறியே பகவானோ. கேள்வி சிரவணம், மனனம் சிந்தித்தல், யோகம்னா நிதித்தியாசனம், இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் இருந்தாத்த நமக்கு ஞானம் வந்து வரணும், கேட்கணும், சிந்திக்கணும், தெளிவடையணும். சரி, சிரவணம்னா என்னன்னு பார்க்கலாம். அதுதான் சொல்லிட்டேன், கேட்கணும், சிந்திக்கணும், தெளிவடையணும், அப்பத்தான் அபரோட்ச ஞானம் வரும். அப்ப அந்த அபரோட்ச ஞானம் வந்த பிறகு அபரோட்ச ஞானம் வந்த பிறகு தேகத்தில் நடந்த புத்தி போகணும்னார். சரி, என்ன சிரவணம்னா என்னன்னு பார்க்கலாம். சிரவணம் ரெண்டு வகை, சிரவணம் ரெண்டு வகை. குருமுகமாக கேட்கக்கூடிய மகா வாக்கிய உபதேசம் ஒன்று, குருமுகமாக கேட்கறதுக்கு மகா வாக்கிய உபதேசம் இருக்கே இதுக்கு ஒரு சிரவணத்தில் முதல். இன்னொரு அர்த்தம் இருக்கு, தாத்பரியத்தின் நிச்சயத்தலில் கூறப்பட்டிருக்கும் ஆறு லிங்கமாகிய யுக்திகளால் வேதாந்த வாக்கியங்களுக்கு அத்வைத பிரம்மத்தை தாத்பரியத்தை நிச்சயத்தலாகிய பலத்தை உடையதான வேதாந்த வாக்கியங்களில் விசாரம். தாத்பரிய நிச்சயத்தில் கூறப்பட்டிருக்கும் ஆறு லிங்கமாகிய யுக்திகளால் வேதாந்த வாக்கியங்களுக்கு அத்வைத பிரம்மத்தில் தாத்பரியத்தை நிச்சயித்தலாகிய பலத்தை உடையதான வேதாந்த வாக்கியங்களின் விசாரம். அதாவது சிரவணம் குருமுகமாக கேட்கிற சிரவணத்துக்கு ஒன்று, இன்னொன்று வந்து வேதாந்தத்தை லிங்கம் ஆறு லிங்கம் இருக்கு, ஆறு சிரவணம் வந்து ஆறு லிங்கங்கள் உடையதாக இருக்கிறது. குரியன் ஆறு பிரிவுகளாக இருக்கிறது வச்சுக்கலாம். கேட்கறது படிக்கிறதுலயே வந்து சிரவணம் வந்து ஆறு இருக்கு. அது என்னங்கிற விஷயத்த அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். அடியால அருமேனு சாற்று படி மீது வந்த பரணே கொடியலேந்துள்ளாதுமிப்பளவில் எங்கனே வீடெழுத்த கண்ணா கடைப்போகக்கார் தந்தையாயாவானும் சர்கதியும் காவானும் அந்த விழா என்ப நமக்குவானும் என்ப நீர் தானாகுவானும் சரணாகுவானும் அருள் கோனாகுவானும் குரு. திருச்சிற்றம்பலம்.